இன்னைக்கு மங்களகரமா சாரி கட்டிருக்கேன். நம்ம கோட்டூர் காலை உரிமையாளரோட ஜிம் அண்ட் பேட்மிண்டன் அகாடமிக்கு வந்திருக்கோம். ஸ்வீட்டிமா மாடுபிடி வீரரை ஒரு கேமராமேன் ஆக்கி வீடியோ எடுக்கிறேன்ற பேர்ல டேக்கு 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 கிட்டத்தட்ட 10க்கு மேல டேக் வாங்கி ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சாச்சு. இப்ப பாத்துக்கிட்டு இருக்க உங்க எல்லா சார்பாவும் ஏ சார்பாவும் ரேக்லா ரசிகர்கள் எல்லார் சார்பாவும் நம்ம சிறந்த சாரதி கருப்பு துறை அண்ணாக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உள்ளுக்குள்ள குட்டி இருக்கு, உள்ளுக்குள்ள குட்டி இருக்கு. இன்னும் 10 நாள்ல குட்டி போட போறாங்க எங்க ஸ்வீட்டி. இது வந்துட்டு நல்ல நாள் அப்படின்றனால இந்த நாள்ல வந்துட்டு ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் போய்கிட்டு இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வந்துட்டு விளாண்டு இருந்திருக்காங்க. பட் நம்ம லேட்டா வந்தனால எதையுமே பார்க்க முடியல. ஸோ சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எல்லார் சார்பாவுமே ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லிக்கலாம். ஸோ ஒரு வழியா வந்து வந்தாச்சு. ஆனா இங்க 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்ப எத்தனை மணிக்கு இருக்கோம், எத்தனை மணி மா மணி 12 மணிக்கு வந்தா இந்நேரம் யாரு இருப்பாங்க? அண்ணா வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா எல்லாரையும் போட்டு விடுற, இனிய வீடியோல போட்டு விடு போட்டு விடு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. முன்னாடி தங்கம், என் தங்க புள்ள, என் தங்க புள்ள குட்டி போட போகுது, என் தங்க புள்ள குட்டி போட போகுது. என்னடி தங்கம், அக்கா உன்னோட குட்டிக்காக வெயிட்டிங். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மங்களகரமா சாரி கட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள், இன்னைக்கு 1ஆம் தேதி. இந்த 1ஆம் தேதி அதுவுமா எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லயும் விசேஷம், காது குத்து, கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு விசேஷ நாள் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம ரேக்லா, நம்ம கருப்புத்துறை அண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல மரவர் கரிசல் குளத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம். பட் நம்மளால போக முடியல. அண்ணா வந்து கால் பண்ணி வந்துட்டு கூப்பிட்டாங்க, பட் ரொம்ப தூரம் அப்படின்றனால போக முடியல. பட் இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்க எல்லா சார்பாவும் ஏ சார்பாவும் ரேக்லா ரசிகர்கள் எல்லார் சார்பாவும் நம்ம சிறந்த சாரதி கருப்பு துறை அண்ணாக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அண்ணா இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியா இருங்க, உங்க திருமண வாழ்க்கை வந்துட்டு சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லி எங்க எல்லார் சார்பாவுமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வந்துட்டு சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இப்படி டிப் டாப்பா கிளம்பி எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வடமஞ்சுவரத்துல கோட்டூர் சதீஷ் சார் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தேனில இருந்து போகக்கூடிய ஒரு காலை அப்படின்னா வடத்துல நம்ம உப்சி காலை தான். ஸோ கோட்டூர் சதீஷ் சார் வந்து வீரவண்டியில ஒரு ஜிம் வந்துட்டு ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஜிம்முக்கு வந்துட்டு கண்டிப்பா வர சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கம்பத்துலயும் வந்து ஒரு ஜுவல்லரி வந்துட்டு ஓபன் பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ. இன்னைக்கு க்ரௌடா இருக்கும் அப்படின்னால இன்னைக்கு போல நாளைக்கு வரேன் சார் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய குளத்துல லட்சுமிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ப்ரோ, ஸோ சூப்பரான ஒரு ப்ரோ ஹரி ப்ரோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிபுரத்துல மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரு பியூட்டி பார்லர் வேற ஓபன் பண்ணிருக்காங்க. அவரும் வர சொன்னாரு, பட் அங்க போக முடியல. இப்போ நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கோம் இப்படி டிப் டாப்பாக கிளம்பி. பட் இருந்தாலும் இன்னைக்கு விசேஷம் வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக விவரம் வரட்டே பாருங்க, பிபிசி முனி கிரியேஷன் ப்ரோவும் மதுரையில் பூலாம்பட்டியில் வந்துட்டு கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் போக முடியல. அதனால அவருக்கும் அவங்க எல்லா சார்பாவுமே ஒரு வாழ்த்துக்கள் வந்துட்டு சொல்லிக்கலாம். இப்போ கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்கூட்டியை எடுத்து சிட்டாக கிளம்பி நம்ம வீரவண்டிக்கு வந்துட்டு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஸ்வீட்டியை வந்துட்டு காமிக்கிறேன். ஸ்வீட்டிமா அச்சுக்கட்டி அச்சுக்கட்டி, ஐயோ என் மேக்கப் எல்லாம் எச்சி வச்சு கலச்சுடுறாளே. ஓய் என் ஸ்வீட்டி தாங்க, ஸ்வீட்டி வந்து பாத்தீங்கன்னா பெர்னண்டா இருக்காங்க, அதனால பயங்கர டயர்டா இருக்காங்க. ஸோ வயிறுலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உட்காந்துருக்கனால தெரிய மாட்டேங்குது. ஸ்வீட்டி இங்க பாரு, இங்க பாருடி, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. இவ ஒருத்தி சொரிஞ்சிட்டே இருப்பா. ஸோ பிரெக்னன்சி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா முடி வந்துட்டு அதிகமா உதிரும். சொல்ல போனா பொம்மேரே எனக்கு நார்மலாவே முடி உதிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரெக்னண்டா இருக்கா, முடி ஃபுல்லா பயங்கரமா உதிர்ந்து ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கு. அதனால அப்பப்போ வந்துட்டு சொரண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஐய் உள்ளுக்குள்ள குட்டி இருக்கு, உள்ளுக்குள்ள குட்டி இருக்கு. இன்னும் 10 நாள்ல குட்டி போட போறாங்க எங்க ஸ்வீட்டி. ஸ்வீட்டி இங்க வாடி, உனக்கு காமிச்சிட்டீங்கல்ல. சரி 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 சரி, இப்ப பிரெக்னண்டா இருக்கனால ரொம்ப வந்துட்டு அக்ரெசிவா இருக்காங்க மேடம். என்னடி தங்கம், என் தங்க புள்ள, என் தங்க புள்ள குட்டி போட போகுது, என் தங்க புள்ள குட்டி போட போகுது. என்னடி தங்கம், அக்கா உன்னோட குட்டிக்காக வெயிட்டிங். ஐயோ யாரோ வராங்க. சரி சஸ்வீடி அக்கா டாடா, அக்கா போயிட்டு வந்துடுறேன். இப்ப நான் கிளம்பி அங்க போலாம், லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி.
ஸோ ஒரு வழியாக வந்து வந்தாச்சு. ஆனால் இங்கே 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ எத்தனை மணிக்கு இருக்கோ, எத்தனை மணி மேம், மணி 12 மணிக்கு வந்தா இந்நேரம் யார் இருப்பாங்க? 6 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த முன்னாடி இடத்துல பூஜைலாம் போட்டு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு நல்ல நாள் அப்படின்றனால இந்த நாளில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இங்கே முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு தர, இனி கொஞ்ச நாள் ஒர்க்லாம் முடிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அண்ணா வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அண்ணா வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முகூர்த்த நாள்னால ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னங்கண்ணா இன்னும் எவ்வளோ ஒர்க்கு, இன்னும் எவ்வளோ நாள் ஆகுண்ணா? ஒரு நாளில் முடிச்சிருவீங்களா? அதாவது இந்த இடத்த வந்துட்டு டக்குன்னு மாற்றிடுவீங்களா? நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 11 வருஷமா இருக்கீங்க. ஸோ சூப்பர்ண்ணா. நீங்கள் வந்துட்டு ஜிம்முக்கெல்லாம் போறீங்க? ஒன்லி வந்துட்டு அந்த செட்டப் மட்டும் நம்ம பண்ணி தரது. ஸோ சூப்பராக பண்ணி தந்துருக்கீங்கண்ணா. ஸோ உள்ளலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் விளாடுற இடம். நமக்கு விளாட தெரியாது, பட் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் வந்துட்டு பயங்கரமாக விளாடுவார். சார் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம கோட்டூர்லேருந்து நம்ம தேனியிலேருந்து ஒரு வடமஞ்சோரட்டில் காலை போகுது அப்படின்னா நம்ம கோட்டூர் சதீஷ்குமார் சாரோட காலை தான் வந்துட்டு போகும், உப்சி காலை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் பிளேயர் கூட. ஸோ அதனால தான் வந்துட்டு பேட்மிண்டன் அகாடமி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வந்துட்டு விளாண்டுருந்துருக்காங்க, பட் நம்ம லேட்டாக வந்தனால எதையுமே பார்க்க முடியல. ஸோ சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா சார்பாகவுமே ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த சாரோட ஜிம்முக்கு பேட்மிண்டன் அகாடமிக்கு போயிட்டு சாரோட கட்டுத்தரைக்கு வந்தாச்சு. ஸோ ஹாய் சொல்லு ப்ரோ. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடுபடி வீரர் தான். ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய். இன்னொரு ப்ரோ வந்துட்டு அங்கிட்டு இருக்காரு. ஸோ நான் தான் வந்துட்டு ஜிம்முக்கு லேட்டாக வந்தேன், பேட்மிண்டன் அகாடமிக்கு லேட்டாக வந்தேன் அப்படின்னா எனக்கு மேலே இவங்க லேட்டாக வந்தாங்க. பட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்றனால ப்ராசஸ் ஒன்றும் முடியல. என்ன ப்ரோ, இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்றனால இந்த நாளில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பாவம் இவரை பாடாப்படுத்திட்டேன், மாடுபிடி வீரரை ஒரு கேமராமேன் ஆக்கி வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் டேக்கு 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 கிட்டத்தட்ட 10க்கு மேலே டேக்கு வாங்கி ஒரு ஷார்ட்ஸை வந்துட்டு கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போகிற வழியில் அண்ணா கடையில் எப்பயுமே இளநி குடிச்சிடுறது. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. சூப்பர். ஸோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா எல்லாரையும் போட்டு விடுற, இனியும் வீடியோவில் போட்டு விடு போட்டு விடு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே அண்ணா, உங்கள் இளநி வந்துட்டு ஸ்பெஷல் என்ன? நல்லா இனிப்பாக இருக்கு. நாங்கள் எப்பயுமே நல்லா ஒரிஜினல் கரெக்டாக வாங்கி வரோம். எங்கேருந்து வாங்குவீங்க? போடி அணைக்கரப்பட்டியில இருந்து. போடி அணைக்கரப்பட்டியில இருந்தா? சீச்சி. இப்பெல்லாம் இளநி எவ்வளோ விற்கிதுண்ணா? 35 ரூபா 30 ரூபா. 30 ரூபா 35 ரூபா. சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கூட? அதெல்லாம் கூட்டல, நான் எப்பயும் ஒரே ரேட்டு. நானே மரம் ஏறுறதுனால எனக்கு கட்ட முடியாது. நீங்களே மரம் ஏறி வந்துட்டு எல்லாத்தையும் எடுப்பீங்க? ஆமாம் ஆமாம், அதனால எனக்கு கட்ட முடியாது. ஓகே. சரி, இப்போ அண்ணா கொடுத்த இளநி வந்துட்டு வாடா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. வெயில் மண்டைய பொளக்குதுங்க. எங்க தேனிலே இப்படி வெயில் அப்படின்னா, ஸோ வெயிலா இருக்கக்கூடிய மாவட்டத்துல எல்லாம் எவ்வளோ வெயில் அடிக்கும் இப்போ முடியலண்ணா. சும்மாவே நாளாம் கருப்பு. இதுல வெயிலில் போயிட்டு போயிட்டு யாருப்பா லாவண்யா அப்படின்னு தேட வேண்டிய நிலைமையை வந்துட்டு ஆக போகுது. அந்த மாதிரி வெயில் அடிக்குது. அதுலயும் நான் சாரி வேற போட்டிருந்தேன்னா பயங்கரமா கசகசன்ட்டு இருந்துச்சு. இப்போதான் மணி 4 ஆச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போதான் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் இங்க இருந்து ஆசை டிவி அப்படின்னு சொல்லி தேனில் அங்கே இருக்கு, அங்கே போயிட்டு அங்கேதான் சிஸ்டம் இருக்கு. நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க நான் வீடியோஸ் எல்லாமே சிஸ்டத்தில் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன், இந்த ஃபோன்ல தான் வந்துட்டு வீடியோவே வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ அங்கே போறது எதுக்காக அப்படின்னா, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படி இல்லை, அந்த ப்ரோ வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆசை டிவி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போறேன். ஸ்வீட்டி, ஜிச்சுக்குட்டி, ஜிச்சுக்குட்டி. Did you play?